தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நான் இங்கே சினிமா துறைக்கு வந்துட்டு வீட்டில் இருந்து ஓடிட்டாங்க என்னை பார்த்தோன்னு. நான் எங்கள் மதர்கிட்ட கேட்டேன், என்ன அணு வந்து பொண்ணெல்லாம் வயசுக்கு வந்து அப்படி தாண்டான்னு எங்கள் அம்மா. ஓடி போய் நின்று அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க, பார்வையிலே காதல் வந்துருச்சு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்சி, ரோமன் கத்தோலிக் கிறிஸ்டின். இவங்க வந்து பேசிக்காக ஐயங்கர் பிராமின். கல்யாணங்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு இந்துக்கும். அன்னைக்கு விருந்து வந்து மத்தியான பிரியாணி தூயவன் சார், அவர் முஸ்லீம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே பொண்ணு, அவங்க மதர் வந்து இதுவரைக்கும் இல்லை, அதான் இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை வந்து தயவு செஞ்சு அந்த அம்மா பார்க்க சார். அம்மா தாயே பீச்சில் போய் உட்காந்து பேசுகிறது, தியேட்டரில் போய் பக்கத்தில் உரசிட்டு உட்கார்றதெல்லாம் லவ் கிடையாது. போன புதன்கிழமை லவ், இந்த புதன்கிழமை கல்யாணம், அடுத்த புதன்கிழமை டைவர்ஸ். காதலிக்க வயதில்லைன்னு சொல்லிக்கிறான். இப்போ நிறைய பசங்களுக்கு காதலிக்க ஆள் இல்லைன்னு தெரிகிறானுங்க. இந்தியா கிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா அழகான ஜோடி தான் இருக்காங்க. வணக்கம் சார், அனு மோகன் சார் அண்ட் அனுராதா மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, பேட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கமல்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000s உள்ள காதல் அப்படிங்கிறது இன்ஸ்டா காதல் ஆகிடுச்சு, டக்கு 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 டக்குன்னு எல்லாமே நடக்குது. ஆனால் உங்களுடைய காதல் அப்படிங்கும்போது அந்த கதையை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலத்தில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜா, எல்லோரும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதையை பற்றி அது எப்படி ஆரம்பிச்சுது, அட் த சேம் டைம் அதை ஒத்துக்க வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராடினீங்க சார்? மிஸ்ஸஸ் வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், வீட்டுக்கு வந்துட்டு போகிற பொண்ணு தான், ஏற்று வீட்டு பொண்ணு. ஓகே சார். அவங்க வந்து கேஷுவலாக வந்துட்டு போவாங்க. நான் இங்கே சினிமா துறைக்கு வந்துட்டு ஒரு தூரம் வீட்டுக்கு போகும்பொழுது இவங்க வீட்டிலேருந்து ஓடிட்டாங்க என்னை பார்த்தோன்னே. ஏன் மேம்? இல்லை, வெக்கப்பட்டு ஏதோ ஓடிட்டாங்க. ஓகே. நான் எங்கள் மதர்கிட்ட கேட்டேன், என்ன அணு வந்து ரொம்ப பார்த்தோம்னு இப்படி வெக்கப்பட்டு, அது பொண்ணெல்லாம் வயசுக்கு வந்து அப்படி தாண்டானது எங்கள் அம்மா. ஓ, அப்புறம் ஓ மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்போ. இவங்க ஓடி போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க என்ன. அப்போவே தெரிஞ்சிருச்சு, பார்வையிலே காதல் வந்துருச்சு. நான் சொல்ல நீ சொல்லிடுறேன், அவர் தான் நல்லா சொல்லுங்க. பரவாயில்ல மேம், நீங்க சொல்லுங்க. பார்வையிலே காதல் வந்துச்சு, அந்த பார்வை காதலுக்கான பார்வையா இருந்துச்சா அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு நினைக்கல. அந்த வெக்கங்கள், அந்த பார்வை பார்க்குற விதம், இதுகளே இப்போ நம்மளாம் டைரக்ட் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறோம். ஆமாம் சார். அந்த லுக்குன்னா ஒரு மாதிரி லவ் பண்ணுற மூணு மாதிரி பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு செய்ய தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் அடுத்தவங்களுடைய அந்த லுக்கில், பொண்ணுங்களோட லுக்கில் கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த லவ் பார்வை நம்ம கண்ணுக்கு பட்டுது. பட்டோன்னு நான் எங்கள் வீட்டிலேருந்து மாடியிலேருந்து பார்ப்பேன். மாடியில் இப்படி சிக்னல் கொடுத்தேன், சிக்னல் கொடுத்தோன்னா அப்படி திரும்பிக்கிட்டாப்புல முதல்ல. ஓகே. செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போது காஃபி சாப்பிட்டுட்டு, காஃபி சாப்பிட்டுட்டு ஜன்னல் வழியே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வேணுமா அப்படின்னு கேட்டேன், வேணாம் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஓகே. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆன்சர் இல்லைன்னா நம்ம வந்து அவ்வளோதான், கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் பொழுது அப்புறம் இங்கேருந்து கை அசைக்கிறது, இவங்க கை அசைக்கிறது, இதே வேலை தான். 7-8 வருஷம் இதே தான் லவ். ஸோ வந்து வெளியெல்லாம் நாங்கள் போனதும் கிடையாது, சுத்தம். இப்பெல்லாம் வந்து பீச்சுக்கு போகிறது, பார்க்கு போகிறது, இங்கே இருக்கிறேன் மந்த்லி ஒன்ஸ் எங்கள் அப்பா அம்மா பார்க்க போனாலும் இவங்களை பார்க்கறதுக்கு போயிடுது. போயிட்டு ஹாய் ஹாய் எப்படி, அவ்வளோதான். ஒன்லி சிக்னல் தான். இது சிக்னலுடைய லவ் என்னன்னா, இவங்க வீட்டில் எது மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிகிரியெல்லாம் முடிச்சு ஜாபுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ தானே 1 இயராக போனேன், ஜாபுக்கு போக ஆரம்பிச்சேன். அதாவது மாப்பிள்ளை பட்டேன், ஒரே பொண்ணு தான் ஃபேமிலியில். அப்போ வந்து சரி எங்கே லவ் பண்ணிட்டு இருக்கோம், இவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிக்கல. அம்மா வந்து எது மாப்பிள்ளை போயிட்டோன்னு தெரிஞ்ச என்ன பண்ணிட்டாங்க, இவங்களாம் ட்ரெயினை பிடிச்சி, ட்ரெயின் இல்லை எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கொலீக் வந்து கூட்டிகிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற பிளேஸில். இவருக்கு ஃபோன் பண்ணால் இவர் ஒரு ஆஃபீஸில் தங்கியிருந்தார். அந்த ஃபோன் பண்ணால் அவர் அங்கே இருக்கான்னதுனால சரி நம்ம
ஆஃபீஸ் கலீகோட. இங்கே வந்து எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிச்சு. சூப்பர். அதனால் அந்த அங்க வரோம் அப்படின்ட்டு வீட்டில் ஒரு பகிர்ச்சி இருக்கு. ஓகே, வந்தாச்சு எல்லாமே ரைட்டு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறோம், இவங்க வந்துட்டாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அட்மிட் ஆனது நான். ஒருத்தர் ஓடி வந்து, சார் உங்களை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. போய் வெளியே வந்துட்டு ஆட்டோவில் இவரும் அவங்க கூட கூப்பிட்டு வந்துடும் அவரும். அப்போ நான் டேரக்டர் சொன்னேன், இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பொண்ணு, அவருக்கு தெரியும் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டானு, யாருன்னா இவங்க தாங்க அப்படின்னு. சரி சரி வந்துட்டாங்க, நம்ம உடனே வந்து ஒரு மேரேஜ் பண்ணிங்க, அதான் பெஸ்ட்டுன்னு சொன்னான். சரி யார் தலைமையில் பண்ணலான்னு, சிவகுமார் அண்ணன் தலைமையில். ஆஹா, அருமை. நடிகர் சிவகுமார் தலைமையில் பண்ணலான்னு அவர்கிட்ட போய் சொன்னோம். சரி நானும் வரேன்ட்டு. ஓகே. எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து மூணு பேரும், நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கே வச்சுக்கலாம்னா அஷ்டலட்சுமி கோயில். ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்சி ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின். ஓகே. இவங்க வந்து பேசிக்காக ஐயங்கர். ஓகே. பிராமின் பக்கம் கிறிஸ்டின். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணால் அஷ்டலட்சுமி கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. அப்போ கல்யாணங்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு இந்துக்கும். அன்னைக்கு விருந்து வந்து மத்தியான பிரியாணி தோயவன் சார், அவர் முஸ்லீம். ஆக மூணு மதமும் சேர்ந்து ஒரு திருமணத்தை நாங்கள் ரெண்டு பேரும். ஒரு பாரத விலாசம், நல்ல ஒரு விஷயம். ஆனால் ஒரு மினி பாரத விலாசம் வந்து நீங்கள் நடத்திருக்கீங்க. சூப்பர். லெட்டர் எழுதுகிற காலங்கள்லாம் இருக்குமா சார் உங்கள் இதில்? லெட்டர்லாம் எழுதிப்பு? லெட்டரும் கிடையாது, லெட்டர் கிடையாது. ஹாய் அங்கிருந்து ஹாய், அவ்வளோதான். அவ்வளவுதான். அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர் சார். இதுதான் சார் ஒரிஜினல். ஓகே. புரிஞ்சா உங்களுக்கு பீச்சில் போய் உட்காந்து பேசுறது, தியேட்டரில் போய் பக்கத்தில் உரசிட்டு இருக்கிறதெல்லாம் லவ் கிடையாது. கண்டிப்பாக லவ் அப்படிங்கிறதே வந்து மனசார, மனசில் வந்து இவர் தான் அப்படின்னு, நான் வந்து இவங்க தான் ஃபிக்ஸ் ஆனதான் லவ். ஓகே. பட் இப்போ லவ் எல்லாம் அதுக்கு அதான் சொல்லுறேன், ஃபஸ்ட்டு இன்ஸ்டா காதல் அப்படின்னு இன்ஸ்டாண்ட்டாக எல்லாமே டக் 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 அப்படி நடந்துருது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொன்னோம்? தகவல் சொல்லி எங்க முறைப்படி கல்யாணம் பண்ண சொல்லி எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களாம் கூப்பிட்டு உடனே அவங்க சிஸ்டர்ஸ் வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னு பரவாயில்ல முடிஞ்சோன்னு. சூப்பர். என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் என்ன சொன்னா, யார் எழுத்து விட்டு அணுவா பரவாயில்ல, நல்ல பொண்ணு தானே, கட்டிட்டு போட்டு விடு. ஆனால் என்னன்னு நம்ம நம்மளை தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு இன்னொரு மேரேஜ் மாதிரி பண்ணலாம். எங்கள் மாதிரி முறைப்படி சர்ச்சில் வச்சு ரெண்டு தாலியில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா. சூப்பர் சார். அந்த மாதிரி எங்கள் சைடில் முறைப்படி பண்ணோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரே பொண்ணு, அவங்க மதர் வந்து இது வரைக்கும் இல்லை. அதான் டாப். எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் நானும் கேட்க வேண்டிய 38 இயர்ஸ். 38 இயர்ஸ் ஆகுது. ஓகே. பேரம் பேட்டியாவது பார்க்க வருவாங்க, அதுவும் இல்லை. பட் இவங்க ரிலேஷன் எல்லாரும் வீட்டுக்கு நாங்களும் போயிருக்கோம், அவங்களும் வந்திருக்காங்க, எல்லாமே அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பேசிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன்லேயாவது பேசுகிறாங்களா? அம்மா இல்லை, நாங்கள் வர, நாங்கள் அவங்க இவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் வரோன்னா அந்த அம்மா வர மாட்டாங்க. எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ்னு இவர் ஃபோன் பண்ணார், அப்படியே வச்சுட்டாங்க. மதம் மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு, நான் எப்படிப்பட்டேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஃபேமிலியில் தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்கள அதுலேருந்து விலகி வரல. ஓகே. அதுதான் சங்கடம். இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை வந்து தயவு செஞ்சு அந்த அம்மா பார்க்க, அம்மா தாயே இப்போவாது வாங்க வந்து உங்கள் பொண்ணை பாருங்கள், என்ன பாருங்கள், உங்கள் பேரம்பேத்திகளை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக வருக வருக என்று வரவேற்கிறேன். பரவாயில்ல, இந்த வருஷம் இந்த ஆண்டு அது மாதிரி நடக்கும்னு எனக்கு டெஃபினட்டாக நடக்கும். சரிங்களா? அது உங்க சேனல் பேட்டி கொடுத்த எல்லாமே நல்லது நடக்குதாமே. கண்டிப்பா சொன்னாரா இல்ல எப்படின்னு கேட்டேன். ஏன்னா குசும்பு முடிச்சா. அதாவது இந்த, அதாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீ சமை, இன்னொரு நாளைக்கு நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான டாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்கும். சோ அதே மாதிரி உங்களுக்குள்ள அதெல்லாம் சமைக்கிறதா? அதெல்லாம் ஒரு தேவையான முடிவு. மறுநாளே டைவர்ஸ் ஆயிருக்கு. நீ சமைக்கிறது அந்த வேலையில இல்ல. ஓகே. ஆனால் ஒன்று சமையலில் எக்ஸ்பர்ட். அடுத்து என்னென்னா, இந்த எப்படி சொல்ல, இந்த நையாண்டியை தாண்டி அங்கங்கே கொஞ்சம் சண்டைகளும் சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்கும். சண்டைகளா? ஆமாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து
போகிறது தான் வாழ்க்கையே. கண்டிப்பாக அதுதான் சுபிச்சமானது. இன்னைக்கு நான் கோவிச்சுக்கோ, நாளைக்கு அவங்க கோவிச்சுவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நான் சிரிப்பேன், நான் அவங்க சிரிப்பாங்க, இல்லை ரெண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷம் முறைச்சிட்டு போவோம். இது இயற்கை. இது அதாவது சார் வந்து படம் நடிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது உங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணி ஏ சூப்பராக நடிச்சாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் கால் பண்ணி சொன்னது? உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலியே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு, ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டராக தானே இருந்தார். ஆ ஆமாம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணோடனே எங்கள் கசின் பிரதர்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவர் தான் அதுன்னு. ஓகே. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து நம்பர்லாம் பிடிக்கணும்ல, கஷ்டம். ஆமாம். அப்புறம் வாங்கி பண்ணுறதுக்குள்ளே ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணிட்டார். ஓகே. நினைவு சின்ன படம். அப்போ அந்த அது நான் அப்போ தான் பேசினேன். ஓகே. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ம் ஓகே, நீங்கள் போய் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்போ அப்புறம் தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். காதலுக்கு மரியாதைங்கிறது வந்து நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுற பொண்ணுக்கு மரியாதை இருக்கீங்களா? இவங்களை லவ் பண்ண பிஃபோர் மேரேஜ் என் பேர் மோகன் தான். மோகன் தான் எல்லோரும் தெரியும். ஆமாம் சார். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரே மாதம்தான். அப்போ நான் ஆர்சன் தடவை கோ டைரக்டர் இருந்தேன். ஒன் மந்த்தில் நான் டைரக்டர் ஆகிறேன். ப்ரமோஷன் கண்டிப்பாக சார். அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மிஸ்ஸஸ் வந்த நேரம், ஒய்ஃப் வந்த நேரம், உங்களுக்கு வந்து டைரக்டர் சான்ஸ் வந்திருக்கு. அப்போ நான் யோசித்தேன், உண்மையிலே ஒரு லக்கி கேர்ள் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். பொதுவாக சொல்லுவாங்கல்ல மனைவி வந்த நேரம். ஆமாம். ஸோ அது யூஸ்வலாகவே எனக்கு நடந்தது. வந்த நேரம் டைரக்டர் ஆகிற. இப்போ டைரக்டர் ஆனோன்னா இவங்களுக்கு இவங்கனால நான் வந்து பெருசு ஒரு லெவலுக்கு போக போகிறேன்ல. அப்போ இவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ண என்ன பண்ணேன், மோகன் அப்படின்னு இவங்க பேர் அனுராதர். ஆமாம். அனுபவ தூக்கி நான் வச்சுட்டு அனுபவம்னா இந்த அனுபவம் தான் பிரபலமாச்சு. கண்டிப்பாக சார். அது கேட்கும்போது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும்ல. எல்லோரும் என்னப்பா ஒய்ஃப் தான் வந்து ஹஸ்பண்டோட பேரை பின்னாடி சேர்த்துப்பாங்க, ஆனால் ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபோட பேரை முன்னாடி சேர்க்கணும். எல்லோரும் கேட்பாங்க, என்னங்க உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன? என் மனைவிக்கு நான் வந்து கொடுத்த முதல் மரியாதையே அவங்க பேரை என்னோட பேரில் சேர்த்துனது. கண்டிப்பாக. அதுவும் பின்னாடி சேர்க்க முன்னாடி சேர்த்து நீ முன்னெடுத்து என்னை கொண்டு போகிறதுக்கு மந்திரிங்க. ஆமாம் கண்டிப்பாக சார். வந்து மந்திரி, நான் வந்து சாதாரண எம்எல்ஏ, பின்னாடி தான் போகணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்டர் மேரேஜ்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுமாரி உங்களுக்கு எங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா? மெயினாக நான்வெஜ் தான். நான்வெஜ்ஜுங்கிறது வந்து தொடவே மாட்டாங்க. சூப்பர். ஆனால் நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட தடுக்க மாட்டாங்க. வீட்டில் கிடையாது. ஓகே. வெளியே போய் என்னவா வாங்கி சாப்பிடுங்க. ஆ வீட்டுக்கு ஒரு தரம் முதல் முதல்ல வாங்கின்னு வந்ததுக்கே அப்படி வாசல்ல நின்றுக்கான்ட்டேன். அது அவங்க ஸ்டைல். ஸோ வந்து அவங்களுக்கு பிரியும் நம்ம. அப்போ நானும் என் பொண்ணு பையங்கள்லாம் வந்து சாப்பிட்றோம், ஆனால் வெளியே தான் ஹோட்டல்ஸ் போனால் சாப்பிடுவோம். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு டைரக்டர் சரிங்களா, அஸ் அ டைரக்டராக ஒரு நம்ம வந்து ஒரு வசனம் எழுதுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயல்பாகவே வர ஆரம்பிக்கும். மேமுக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்ல போகிறீங்க, ரெண்டு வரியாக இருந்தாலும் சரி மூணு வரியாக இருந்தாலும் சரி மேடம் ஒரு கவிதை சொல்ல போகிறீங்க. காதலிக்கும் பொழுது என்னுடைய வருங்கால மனைவி என்று நினைத்தேன், இவளை காதலிக்கும் பொழுது என்னுடைய வருங்கால மனைவி என்று நினைத்தேன், எனக்கு மனைவியான பிறகு இவளை இன்னும் காதலித்து கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். என்ன புரிஞ்சுதான் கேட்குறீங்க? இதை புரியலன்னு சொன்னீங்கன்னா அப்போ கேள்வி. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லணும், ஐ மீன் லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா எந்த விஷயத்தை முக்கியமாக இதை பண்ணுங்க, தயவு செஞ்சு இதை ஒன்றிய. அதாவது காதல் அப்படிங்கிறது மனதால் காதலிங்கள், ஒரு மனசார காதலிங்க. உங்கள் காதலை கொண்டு போய் பீச்சிலையும் சினிமா தேட்டர்லையும் பப்ளிக்லையும் காட்டிக்காதீங்க. புரிஞ்சுதா? கண்டிப்பாக. லவ் பண்ணுங்கள், மதம் விட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். ஜாதி இதம் மனம் மதம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக லவ். கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த லவ்வுக்குள்ள இதெல்லாம் வரக்கூடாது. வந்தாலும் அதை பற்றி பெருசாக பேசவே கூடாது. நீ காதலிக்கிற அவன் காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணுங்க, சுபிச்சமாக இருங்க. என் மிஸ்ஸஸ் சொன்ன மாதிரி ஈகோ இருக்கவே கூடாது. ஈகோ இருக்கும்போது அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, இப்போ நான் சினிமாவில் இருக்கேன், இவங்களுக்கு எந்த காலத்துல எந்த காரணத்தை கொண்டும் சினிமாவில் நான் வந்து எத்தனை நடிகைகளை மீட் பண்ணி பேசியிருக்கேன். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பெரிய பெரிய ஹீரோயின் வரைக்கும் நல்லா க்ளோஸாக பழகலாம், பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் ஓகே. ஒரு நாளும் கூட என் மனைவிக்கு இவர் இவ்வளோ க்ளோஸாக பழகிறாரு, புரியுது, ஏதோ தப்பாக இப்பா இருப்பாரோன்ற இது வரைக்கும் என் பொண்டாட்டி என்ன வரல பாருங்க, அதுதான் கிரேட் அவங்களுக்கு. உண்மையாக? ஆமாம். அதாவது என் மேலே அவ்வளோ நம்பிக்கை, நிச்சயமாக வந்து இவர் மாற
இதுக்கெல்லாம் போக மாட்டார், நல்லா பேசுவார் பிடிப்பார். ஒழிய ஒரு கட்டிய மனைவியை ஏமாற்ற ஆள் கிடையாதுங்கிறது இவங்க ஏற்கனவே பதிஞ்சிருச்சு, லவ் பண்ணுற காலத்தையும் பதிஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஸோ அப்படி அந்த மாதிரி நானும் நடந்துக்கிட்டேன். சூப்பர் சார். இவங்க நடந்து என் நானே என் மனைவி என் குழந்தைங்க அவ்வளோதான். ஓகே, மற்றதெல்லாம் வந்து அதனால் லவ் பண்ணுற காலத்தில் லவ் பண்ணுங்க. அந்த லவ் சக்ஸஸ் ஆகி திருமணம் ஆனதுக்கு பிறகு மீண்டும் லவ்வர்களாகவே இருங்க, லவ்வர்ஸாகவே இருங்க. லவ்வர்ஸாக இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்தீங்கன்னா நீ கல்யாணம் புதுசு பண்ண சண்டையெல்லாம் வரும். ஆமா சார், ரொம்ப அடிபட்டு பட்டுட்டீங்களா? ரொம்ப நசுங்கி போட சொல்லுங்க. சும்மா சொன்ன ஐயோ இதெல்லாம் வேற போடுவாங்களே. கண்டிப்பா சார். ஏன்னா அப்ப உங்களுக்கு வீட்டுக்கு போன இருக்கு இன்னைக்கு மேம். காதல் வந்து அன்னைக்குமே காதல் தான். That is great. கண்டிப்பா நமக்கு ஏஜ் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே, காதலுக்கு வயதில்லை அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் உண்மையாகவே இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, காதலியுங்கள் காதலித்தவர்களை கைவிடாதீர்கள், அவர்களை அவர்களோடு இணைந்து பல நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து சாதனை செய்யுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா. இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரல்.